சுத்தமாக தயாரிக்கப்பட்ட அரிசிமா அவிதமா மைதாமா மற்றும் அனைத்து விதமான மாவகைகள் சுத்தமான தரமான சங்கர் ஃபுட்ஸ் தயாரிப்புகள் 100 வீதம் நேச்சுரல் ப்ராடக்ட் இப்பொழுது நீங்கள் வியக்கும் மலிவு விலையில் விநியோகஸ்தர்கள் இணையதளத்தில் ஆர்டர் செய்தால் ஃப்ரீ டெலிவரி வி டெலிவர் ஆல் ஓவர் ஈரோப் இன் 3-4 ஒர்க்கிங் டேஸ் அண்ட் சேம் பிரைஸ் ஆஸ் இன் யூகே சங்கர் ஃபுட்ஸ் சவுத் ஹால் லண்டன் அப்படி தானோ லங்காவே தமிழ் அரசியல் கைதிகள் என யாரும் இல்லை என்பதை அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளர் என்ற வகையில் பொறுப்புடன் தெரிவிக்கின்றேன். தமது அரசியல் கொள்கை காரணமாக கைது செய்யப்படுபவர்களே அரசியல் கைதிகள். தமிழர் என்ற அடிப்படையில் யாரும் அரசியல் கைதிகளாக கைது செய்யப்படவில்லை. அரசியல் கைதிகள் என யாரும் இல்லை. பயங்கரவாத நடவடிக்கைகள், போதைப் பொருள் பாவனை மற்றும் பிற குற்றங்களில் ஈடுபடுவோர் வேறு சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக வைக்கப்பட்டிருக்கலாம். அதன்படி ஒரு அரசியல் கைதி என்பது அவரது அரசியல் கருத்துக்களால் மட்டுமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவர். மேலும் கைதிகள் பாலினம் மற்றும் வயது மற்றும் தரவுகளின்படி சில புள்ளி விவரங்களின்படி வகைப்படுத்தப்படுகின்றார்கள். இனங்களின் அடிப்படையில் யாரும் வகைப்படுத்தப்படுவதில்லை. 80 பேர் இருப்பதாக குறிப்பிடுகின்றீர்கள். அவர்களில் ஒருவரின் பெயரை குறிப்பிடுங்கள் பார்க்கலாம். ஆகவே பெயர் மற்றும் விவரங்களை தந்தால் எந்த ஒரு நபரும் அரசாங்கத்துக்கு தெரியாமல் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தால் இது தொடர்பில் சிறைச்சாலை திணைக்களத்துடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்க முடியும். ஏதேனும் அநீதி ஏற்பட்டதாக கூறி பிரதமருக்கு கடிதம் சமர்ப்பித்த பின்னர் அந்த கடிதம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டு அதன் உண்மை ஆராயப்படும். ஆகவே பிரதமர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதால் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் உண்மை என அர்த்தப்பட மாட்டாது. இந்த கடிதத்தை பிரதமர் நிராகரிப்பாரா இல்லையா என்பதை உடனடியாக கணித்து கூற முடியாது. இது தொடர்பில் ஆராய்ந்து பார்ப்பதற்கு அந்த கடிதம் துறை சார்ந்தவர்களுக்கு அனுப்பப்பட்டு ஆராயப்படும். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு வகையில் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாத சந்தேக நபர்கள். அவர்களை அரசியல் கைதிகள் என குறிப்பிட முடியாது.